வணக்கம் நண்பா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சீரிவாஸ் ஓடிவிச்சோட பிளேயிங் லெவன் தான் பார்க்க போகிறோம். பிளேயர் லெவன் ப்ளஸ் பிச் ரிப்போர்ட், மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 11:40 வந்து நடக்குது. மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தில் வந்து நடக்குது. பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கிரவுண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஸ்மால் கிரவுண்டு. ஸோ இங்கே பேட்ஸ்மேனுக்கு வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மழை எதுவும் வராது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த கிரௌண்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு மேட்ச் விளையாடிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் பவுலிங் ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலாக வின் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிங் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 191, ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பார்த்திங்கன்னா 241 வரை வச்சுருக்காங்க. ஸோ லோவஸ்ட்டாக அப்படின்னு பார்த்திங்கன்னா 143 தான் லோ ரன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சுக்கான பிளேயிங் லெவன் வந்து இப்போ வந்து பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த மேட்ச்க்கு அண்ட் பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடிஜின்னு பார்த்தீங்கன்னா ஹோர்கர் அண்ட் டேனிக் கிளவர் வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா போரம் அண்ட் ரூதர் போர்ட் வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போதைய பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா இதுதான், ஓகேங்களா? ஸோ இதுக்கான ட்ரீம் லெவன் டீம் வந்து நம்ம இப்போ வந்து பார்த்துடலாம் வாங்க. நம்ம பார்த்துட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீம் லெவன் சூப்பர் மேட்ச் மென்ஸோட மேட்ச் தான். சிடி வாஸ் ஓடிஎஜோட பிளேயிங் லெவன் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுக்கான ட்ரீம் லெவன் டீம் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் வாங்க. என்னோடய ஃபஸ்ட் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளவர் வந்து என்னோடய விக்கெட் கீப்பர். ப்ரோசி, ப்ரோம், ரூதர்ஃபோர்ட், ஜே ஃபின்னி, ஒர்க்கர், நியமோ, ஃபாக்ஸ்கிராஃப்ட், ரென்ஸ், பட்டேல் அண்ட் ஸ்மித்தை வந்து எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ என்னோடய கேப்டனாக போடுங்கன்னா ப்ரோம் வந்து கேப்டனாக போடுங்க, ப்ரூசி வந்து கேப்டனாக வைஸ் கேப்டனாக போட்டிருக்கான். ஸோ இது வந்து முன்னாடியே சொன்னது தான், இது ரொம்ப ரொம்ப சின்ன கிரவுண்டு. ஸோ பேட்டிங்க்கு வந்து நல்லா ஃபேவராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த டீமை வந்து எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் பெஸ்ட்டாக இப்படியே கூட ட்ரை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது என்னோடய ஆப்ஷன். ஸோ ஒர்க்கரையும் வந்து கிளவராக வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணால், ஸோ ரெண்டு பேரும் ஓப்பனிங் பேன்ஸ் ட்ரை பண்ணால் ரொம்ப ஒரு கிராண்ட் லீக்கை பொறுத்த ஒரு பிக் சேஞ்சாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய இது. ஸோ இந்த இந்த டீமை பொறுத்தவரைக்கும் இன்னொரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூதர் போட ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருப்பார். ஏன்னா நல்லா அதிரடி பேட்ஸ்மேன் வேறு, ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் கூட. ஸோ அது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். இன்னொரு நீமோ வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, கேப்டனாக 40% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, காட்டிடலாம் வாங்க. ஸோ காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கேப்டன் பார்த்தீங்கன்னா 39% கேப்டனாக எடுத்திருக்காங்க இவரை வந்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பூரம் வந்து 16% வைஸ் கேப்டன், நம்ம வைஸ் கேப்டன் வந்து 10% எடுத்திருக்காங்க. ஸோ இந்த நம்ம கம்மியான வந்து இதில் போயிட்டு நம்ம பர்சன்டேஜில் வந்து நம்ம ட்ரை பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய இது. ஸோ இந்த டீமை பொறுத்தவரையும் உங்களுக்கு எதனா அடுத்த அதர் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபின்யா கூட ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறதுன்னா ட்ரை பண்ணுங்கள், ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக தான் இருக்கும் கிராண்ட் லீக் பொறுத்தவரை. ஸோ ஸ்மால் லீக் போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த டீமோட போகிறது பெட்டர் அப்படின்றது தான் என்ன எனக்கு தோணுது, ஓகேங்களா? ஸோ என்னுடைய மூணாவது டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிராண்ட் லீக் டீம் அப்படி தான் சொல்வேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய கேப்டன் அப்படின்னு வந்தால் ஒர்க்கரை வந்து நான் என்னோடய கேப்டன் எடுத்திருக்கேன். ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு சில மேட்சில் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ ஒரு சில மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி பிளேஸை தான் நான் வந்து இங்கே எடுத்திருக்கேன். ஸோ க்ளாரேஷன் வந்து இங்கே அது மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனையும் கேப்டனாகவும், இங்கே கிள்ளியை வந்து நான் ஒன் டவுனில் இருக்கிற பேட்ஸ்மேனும் வைஸ் கேப்டனாக வந்து போட்டிருக்கேன். இங்கே வந்து சேஃபான ஒரு ஆப்ஷனாக எடுத்திருக்கேன் நான் பவுலர்ஸை பொறுத்தவரைக்கும். ஸோ இங்கே எங்கே நாங்கள் ரிஸ்கி எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா, ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ரிஸ்கி எடுத்திருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதனால தான் என்னோடய இதோட கிராண்ட் லீக் டீம் அப்படின்னு சொல்லுவேன், ஓகேங்களா? இது என்னோடய ஃபஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா இது நான் சும்மா ரஃபாக தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக எதாவது சேஞ்சஸ் அது மாதிரி இருந்தாக்கா சேஞ்ச் பண்ணுவேன், ஓகேங்களா? ஃபைனல் வந்து 6 கிராண்ட் லீக் டீம் வந்து சேனலில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ எதில் ப்ரொவைட் பண்ணணும்னா டெலிகிராம் சேனல் வந்து ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்னோடய டெலிகிராம் சேனல் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதே என்னோடய டெலிகிராம் நேம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க டிப்ஸ் ரைட் தமிழ் அப்படின்ட்டு. ஸோ இந்த சிம்பிளாக இருக்கும், இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 6 கிராண்ட் லீக் டீம் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? நன்றிங்க.